ஹாய், ஹலோ, நான் உங்கள் ஆர்ஜியம். இன்னைக்கு ஒரு பைபிளை பற்றிய ரிவ்யூ சாரி சொல்லிக்கிறேன். தமிழில் இது மாதிரி ஒரு கிறிஸ்டியானிட்டியில் புக் இல்லை, இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தமிழில் இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். சாரி, ஏன்னா நான் இந்த புக்கை பார்க்குற வரைக்கும் நான் அதை ஃபீல் பண்ணலை. ஏன்னா இந்த புக்கில் அவ்வளோ விஷயம் என்ன பண்ணுதுன்னா இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஆக்சுவலி நான் இது ஒரு பாஸ்டர் கிட்ட தான் இந்த பைபிள் என்ன பண்ணேனா பார்த்தேன். அதில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அந்த விஷயங்களை பற்றிய ஒரு சின்ன வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இந்த பைபிள் வச்சுருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு கிரேஸ் தான். இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் கண்டிப்பாக அந்த பைபிளை திரும்பவும் ஒரு டைம் என்ன பண்ணுவேன்னா புதுசாக வாங்கிட்டு அதை நான் ரிவ்யூ பக்காவாக என்ன பண்ணுறேன்னா பண்ணுறேன். இப்போ அவுட்லைன் மட்டும் அந்த பைபிளை பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வியல் விளக்க வேதாகமம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்லி இதை பைபிள் காலேஜ்லேயும் இந்த பைபிள் நான் பார்த்துருக்கேன், ஆனால் அதை நான் படிக்கலை, அதனால தான் நான் அதை சொல்ல மறந்துட்டேன். வாழ்வியல் விளக்க வேதாகமம் அப்படின்ற ஒரு பைபிள் உண்மையாகவே சூப்பராக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அதில் இருக்க அவுட்லைன்ஸு வேறு லெவலில் இருக்குது. நான் அது சின்ன ஒரு வீடியோ கிளிப் மாதிரி இருக்கும், சில ஷேக்கெல்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் அந்த அதில் இருக்க சில அவுட்லைன் மட்டும் என்ன பண்ணணும் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் இதுதான் அதோட அவுட்புட். இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஜெனிசிஸ்லேருந்து, அதாவது க்ரியேஷன்லேருந்து இருக்கிற அந்த அவுட்லைனை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்து அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜெனிசிஸ்லேருந்து நீங்கள் ஓகே புக்கு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெனிசிஸ்லேருந்து ஆதி காலத்துலேருந்து அப்படியே அந்த ஃபுல் ஒரு அவுட்லைன், அந்த எந்த வருஷத்துலேருந்து அப்படின்ற ஒரு அவுட்லைன் என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துட்டு, இப்போ ரீசெண்டாக இருக்கிற டேட் வரையும் இருக்கிற எல்லா காலகட்டங்களையும் அங்கே பார்த்தீங்கன்னா சபையுகம் அப்படின்னு போட்டு அதில் இருக்கிற அவுட் புட்டையும் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஐடஸ்கடர் மிஷினரிகள் அவங்கள பற்றியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இந்த பைபிளோட பதிப்பாசிரியர் பேராசிரியர் யார்னா டாக்டர் ஆல்பர்ட் தேவதாசன். இவர் வந்து எம்எஸ்சி எம்பிஹெச்டி பிஹெச்டி டிகிரி கூட என்ன பண்ணியிருக்காரு. இதை வெளியிட்டவங்க யாருன்னா வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஊழியங்கள் அப்படின்ட்டு சென்னையில் மேடவாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்கவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் தெரியும். ஓகே, இந்த இது வந்து 2007 ஃபஸ்ட் எடிஷன் தான் என்கிட்ட கிடச்சிது, அதுதான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன், அதோட அட்ரஸ். ஓகே, சூப்பர். இதில் ஒர்க் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ், இதுவும் தமிழ் பைபிளில் என்ன பண்ணியிருக்காங்க எடிட் பண்ணவங்க, இதில் ஒர்க் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. வாழ்வியல் விளக்க வேதாகம சிறப்புகள் அப்படின்னு கொடுத்துட்டு பொது குறிப்புகள் அப்படின்னும், அதுக்கு கீழே வாழ்க்கை வரலாறு குறிப்புகள். இது பொது குறிப்புகளில் ஒரு 7 பாயிண்ட்டும், அதே மாதிரி வாழ்க்கை வரலாறு குறிப்புகளில் ஒரு 6 குறிப்பும், அதே மாதிரி நூலகத்தின் அறிமுகங்கள், அது எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, நோக்கம், எழுத்து, காலம், பின்னணி, இந்த சிறப்பு அம்சங்கள், அது கீழே வந்து விளக்க கட்டுரையும் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் உள்ளே இருக்குன்றது. அப்புறம் வரலாறு கட்டுரைகள் இணைப்பு, அப்புறம் வந்து நற்செய்தி செய்திகள், படங்கள் இருக்குது, படம்னா அந்த வரைபடங்கள். ஓகே, இதில் வாழ்வியல் விளக்க வேதாகமத்தின் பயன்படும் முறைகள், அது எப்படி பயன்படுது அப்படின்ற ஒரு டீட்டெயில், அதில் ஒரு 7 பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது ஏன் நான் அப்படியே அவுட்லைனாக மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் புக்கு வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன். கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இதில் இருக்குது, என்ன கவனிக்கணும் அப்படின்றதும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இருக்கிற அந்த கட்டுரைகள் நான் சொன்னல, விளக்க கட்டுரைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது, இதில் தெய்வத்துவம், அப்புறம் தூதர்கள் பற்றி, சபையை பற்றி, வாழ்க்கை வாழ்வியலை பற்றி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணால், மனிதர்களை பற்றி, இதில் இருக்க மனிதர்களை பற்றியும், ஆவிக்குரிய வாழ்க்கை, வரங்களும் கனிகளும், வேதாகமும் வரலாறு, இது ஒரு முக்கியமான டீட்டெயில் என்னென்னா. அடுத்தது என்னென்னா நகரங்களுக்கிடையே உள்ள தூரங்களின் அதை அட்டவணைகளை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது பழைய பாடலையும் இருக்குது, நற்செய்தி நூல்கள்லையும், அதே மாதிரி அப்போஸ்தலர் பிரயாணப்பட்ட அந்த டீட்டெயில்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது அட்டவணைகள் பட்டியல் அப்படின்னு ஒரு டீட்டெயில், அந்த வரங்கள், 6 நாளில் தேவன் என்னென்ன படைத்தாங்க, அப்புறம் வாதைகள், 7 பண்டிகைகள், அந்த டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னா இந்த அட்டவணை பட்டியலில் இருக்கும். தேசத்தோட படங்களும் அதோடய வரை
வரைபடங்களும் டீட்டெயில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வரைபடங்கள் என்ன பண்ணுதுன்னா இது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, வாழ்க்கை வரலாறு ஆய்வு பட்டியல், இது என்னன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய இப்போ ஆப்ரகாம் எடுத்தா இல்லை ஆரோன் எடுத்தா ஆதாம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு அவங்களோட வாழ்க்கையை பற்றிய ஒரு சில சுருக்கமான ஒரு கட்டுரையை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. எல்லா மனுஷர்கள் பற்றி எல்லாரையும் அதில் வர எல்லா நேம்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பக்காவாக இந்த வாழ்வியலில் கொடுத்துருக்காங்க. பரிசுத்த வேதாந்தின் அறிமுகம் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே கண்டினியூவாக வரலாறு கவிதை நூல்கள் பழையற்பாடோட இருக்கிற ஒரு முக்கியமான அம்சங்களை யார் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத இந்த பழையற்பாடோட அறிமுகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி புதியற்பாடோட அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயமும் என்ன பண்ணியிருக்காங்க புதிய பாட புக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ நான் சொன்ன தெரியுமா பழைய ஏற்பாட்டின் அந்த முக்கிய நகரங்களோட தூரங்கள், இந்த இதுலேருந்து இதோட தூரம் எப்படி இருக்கும் அப்படின்றது கணக்கு பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஊர் அப்படின்ற ஊர் இருக்குது தெரியுமா, ஊருன்ற ஊர் அந்த கீழேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, அதிலிருந்தும் யோப்பா அப்படின்ற பட்டணத்துக்கும் இருக்கிற இடைப்பட்ட தூரங்கள் இல்லைனா நினிவேக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு, ஏன்னா யோப்பா கொஞ்சம் பிளராக இருக்குது அதனால் அது தெரில. ஊருன்ற பட்டணத்துக்கும் நினிவேக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போ நினிவேலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஊருன்ற கட்டம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள தூரம் எவ்வளோனா 800 கிலோமீட்டர் சம்திங் என்ன பண்ணுதுன்னா வருது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் என்ன பண்ணுனா இருக்கும். இப்போ எரிகோவிலேருந்து நினிவேக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நினிவேலேருந்து நீங்கள் கீழே எரிகோவுக்கு பார்த்தீங்கன்னா 1100 கிலோமீட்டர். அப்போ இந்த மாதிரி தான் கணக்கெடுப்பு என்ன பண்ணுதுன்னா இருக்குது, முக்கியமாக ஒரு பக்கவான டீட்டெயிலாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. மற்ற பைபிளில் நான் பார்க்கல, ஆனால் இந்த தமிழ் பைபிளில் இவ்வளோ கிளியராக கொடுத்துருக்குது உண்மையாகவே ஆசம். ஓகே, வரலாறு நூல்களின் அறிமுகங்கள் அதில் இருக்க டீட்டெயில்ஸ், ஐந்தாகமங்களின் அறிமுகம் ஐந்தாகமத்தில் உள்ள டீட்டெயில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் ஆதியாகமம் பேர் குறிப்பு, பேர் அப்புறம் நோக்கம், எழுதிய காலம், பின்னணி, திறவுகோல் வசனம், இதில் இருக்க முக்கியமான வசனங்கள், இதில் இருக்க சிறப்பு நபர்களும் இடங்களும், அப்புறம் நூல் இந்த நூலோட சிறப்பு என்ன, அப்புறம் கருப்பொருள்கள் தேன் பணிவிடு அப்படின்ற ஒரு டீட்டெயில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆதியாகமம் அதோட விளக்கம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது உள்ள இருக்கிற உள்பொருள்கள் இது எல்லா பைபிளையும் இருக்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் தான். இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இதுதான் இப்படி தான் என்ன பண்ணுதுன்னா ஸ்டார்ட்டே என்ன பண்ணுது ஆகுது. ஓகே, நேம்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால அந்த வீடியோவை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நேம்ஸோட டீட்டெயில்ஸ், இப்போ அந்த ஆதாம் அப்படின்ற பேர் அதோட நற்பண்புகளும் வெற்றிகளும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு அவங்களோட பலவீனமும் தோல்வியும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மனுஷன் அவனோட அர்த்தம், இப்போ ஆதாம்னா செம்மண் அப்படின்ற ஒரு அர்த்தம், அது ஈப்ரூவிலேருந்து அதை வந்து செம்மண் அப்படின்ற ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்தத்தை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதோட நோக்கமும் இதில் இருக்கிற சில விஷயங்கள் இந்த மனுஷனோட சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் எல்லா பைபிளையும் இருக்கிற மாதிரி இனி வசனங்கள் அதிலே கொடுத்துருவாங்க. இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் நம்ம படித்தோம்னா 1வது அதிகாரத்தில் 1வது வசனம் அதோட இணை வசனம் இல்லை அதுக்கு கம்பாரிசனாக இன்னொரு வசனம் இருக்கும் இல்லை அதோட கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை அதுக்கு ரிலேட்டிவாக எல்லாமே ஒரு மினி தான். அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வசனம் என்ன பண்ணுன்னா எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் சில வார்த்தைகளுக்கான விளக்கங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதிலே கொடுத்துருவாங்க. சில விஷயங்கள் வந்து இதே மாதிரி இன்னொரு வார்த்தை இந்த இடத்துல இருக்குது அதுக்கான மீனிங் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு பேஜ் நம்பர்லாம் கொடுத்து டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியில் வந்து மேப்ஸ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாடலில் என்ன பண்ணுவோம்னா மேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வாழ்வியல் விளக்கு விதத்தில் எப்படி நம்ம அந்த அட்டையில் அந்த எல்லோ ஷேடில் நம்ம பார்த்தோமோ அதே மாடலில் என்ன பண்ணியிருக்காங்க மேப் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ இஷும் ப்ளூ, அந்த ப்ளூ வந்து கடலும் தண்ணி இருக்கிற பகுதிகளும் அந்த மாடல் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு மேப்ஸும் இப்போ எகிப்திலிருந்து ஜனங்கள் போனது, இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இடங்களை பிரித்து கொடுத்தது, சவுலோட காலங்களும் தாவிதோட காலத்தில் இருந்த கிங்டம்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கலராக என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்ததுனால பார்க்கவும் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா படிக்க அதை ரீட் பண்ண என்ன பண்ணுதுன்னா ஃபீலிங் பெட்டர். ஓகே, இந்த வீடியோ எடுக்க காரணம் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்படி சாரி சொல்லி ஆரம்பிச்சனோ அதே மாதிரி தான் நான் சாரி கேட்டுக்கிறேன். தமிழில் இவ்வளோ பெரிய இவ்வளோ நல்ல ஒரு புக்கு நான் என்ன பண்ணலான்னா பார்க்கல. இதே போல் சில புக்ஸையும் நான் பண்ணியிருக்கேன்னா நான் அதான் இந்த புக்ஸ் ரிவ்யூன்னு எடுத்தப்புறம் நான் பார்த்த சில புக்ஸை பார்த்த உடனே எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு. கிறிஸ்டியானிட்டியில் இவ்வளோ புக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது நம்ம ஒவ்வொரு புக்ஸாக நம்ம ரீட் பண்ண ஒவ்வொரு புக்ஸாக நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் அதோட ரிலேட்டிவாக நம்ம தேடும்போது இவ்வளோ புக்ஸ் கிடைக்குதா அப்படின்றது நம்மளுக்கு இதுலேருந்து தான் என்ன பண்ணுதுன்னா தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்
கிரேக்கர்களோட நாட்டின் வாழ்க்கை வரலாறும், அதுக்கப்புறம் பண்டைய கால அரசியல் அப்படின்ற தென் தமிழகத்தின் எழுத்தியல், அப்புறம் வந்து மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு நான் பைபிள் காலேஜில் ஒரு எல்லோயிஷில் ஒரு புக்கு பார்த்துருக்கேன். அது வந்து ரெண்டு லைனில் மூணு லைனில் முடிஞ்சிடும். இதில் ஒரு பேஜ் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, அதோடய நேமோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 15 புக்ஸு கிட்டே என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இது நான் ஒன்றும் வாங்கலை, இது எனக்கு ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரியும் புக்ஸ் எல்லாம் இருக்குது பிரதர் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி புக்ஸு நிறைய என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூவாக நான் ரீட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுன்னா சொல்கிறேன். புக்ஸோட ரிவ்யூஸ் என்ன பண்ணலாம்னா கண்டினியூவாக பார்க்கலாம். அதோட முக்கியமாக மிஷினரிகளோட நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், யாருனா கீபோர்டு மேலே ஆசை இருந்து கீபோர்டு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதோட நோட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராமில் டெய்லி கீபோர்ட் நோட்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில்லாம் நான் போட்டுட்டு வரேன். போட்டுட்டு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே வரேன். அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். சில டைமில் வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட்லி சர்ச்சில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைனில் இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் என்ன பண்ணுன்னா கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு யாருக்கான இன்ஸ்டுக்கு தெரிஞ்சவங்க புக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு இல்லைனா இந்த மாதிரி கீபோர்ட் நோட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு சேனல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் அஜயம் சரஃப். பாய்.